அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம்லாம் இதுல இதில் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயல் எல்லாருக்குமே தெரியும் டென்த்து பழைய புக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ சிலபஸ் வீடியோ கொஞ்சம் டிஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் சரி வாங்க வீடியோ பார்ப்போம் காவிரி பூப்பட்டினத்து பெருவணிகனின் மாசத்துவானின் மகன் யார் அப்படின்னா கோவலன் காவிரி பூப்பட்டினத்து பெருவணிகன் டேஸ் என்பவரின் மகள் தான் கண்ணகின்றாங்க மா நாய்க்கனினுடைய மகள் கண்ணகி மாசத்துவானுடைய பையன்தான் வந்து கோவலன் மா நாய்க்கனுடைய மகள் தான் வந்து கண்ணகி கோவலன் ஆடலரசி மாதவி என்பவரை விரும்பி கண்ணகியை விட்டு பிரிந்தான் மாதவி இந்திரவிழா மாதவி இந்திரவிழாவில் விழாவில் காணல் வரி பாடலை பாடினால் பாடலின் பொருளை தவறாக புரிந்து கொண்ட காவலன் மாதவியை விட்டு பிரிந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்காகலாம் என்ன பாடல் வந்து அப்படின்னா காணல் வரி பாடல் கோவலன் வணிகம் செய்தற் பொருட்டு கண்ணகியுடன் மதுரைக்கு சென்றான் அது மாதிரி மதுரைக்கு போகும்போது அவர்களுக்கு வழித்துணையாக சமண துறவியான கவுந்தியடிகள் கவுந்தியடிகள் வந்து கூட வந்திருப்பாங்க கவுந்தியடிகள் மதுரை நகர்புறத்தில் மாதிரி என்னும் இடைக்குல மூதாட்டியரிடம் அவ்விருவரையும் அடைக்கலப்படுத்தினார் சரிங்களா சோ அவங்க வந்து மாதிரி அப்படின்றவங்க ஆன்சர் கோவலன் கார் சிலம்பு விட்டு வர எங்க போறாங்க அப்படின்னா மதுரை நகர கடையை வீதிக்கு சென்றான் அப்படின்றாங்க விலைமதிப்பெற்ற பெற்ற கார் சிலம்பு ஒன்றனை கோவலன் விற்பதனை பாண்டிய மன்னனின் பொற்கொள்ளன் அறிந்தான் நீ பாருங்க பாண்டிமாதேவியின் கார் சிலம்பை களவாடிய பொற்கொள்ளன் பொய்யான பழியை கோவலன் என்பவரின் மேல் சுமர்த்தினான் கோவலன் கொலை செய்யப்பட்ட செய்தியை மாதிரி மூலம் அறிந்த கண்ணகி பெருந்துயர் உற்றாள் சோ என்னாவது அந்த அந்த திரட வந்து பாத்தீங்கன்னா கோபெருந்தேவியனுடைய அதான் பாண்டிமாதேவி சொல்றாங்க இல்லையா சோ அவங்களுடைய கார் செலும்பு அவன் திருடியின்னு போயிடுவான் யாரும் அந்த பொற்கோளன் அது யார் மேலாம் பழி போனேன் இல்லையா அதனால் வந்து கோவலன் வந்து ஒரே ஒரு கார் செலும்பு வச்சுருந்தனால அவன் மேலே தூக்கி பழி போட்டுருவான் இது நேராக பண்ணுவான் மன்னனே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து ஒரே ஒரு கார் செலும்பு வச்சு விற்றுனுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் அது உடனே மன்னன் என்ன பண்ணுவார் போயிட்டு அவனை போயிட்டு கொன்று கொணருக அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நேராக போயிட்டு அவனை போய் சாவுச்சுருவாங்க சா அந்த இது செல செலவு மட்டும் தூக்கி வந்துடுவாங்க தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது மாதிரி அவங்க கோவலன் வந்து செத்து போயிட்டான் அப்படின்ற செய்தி மாதிரியின் மூலமாக கண்ணைக்கு தெரியும் கண்ணைக்கு ரொம்ப அழுவாங்க தன் கணவன் கல்வன் அல்லன் இது யாருடைய கூற்று அப்படின்னா கண்ணகி ஸோ இப்போ அந்த பாட்டு உள்ள போகிறோம் வாழ்கையும் கொற்கை வேந்தே வாழி அதாவது வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அதனால தென்னம் பொறுப்பின் தலைவா வாழி செழியா வாழி தென்னவா வாழி பழியோடு படரா பஞ்சவா வாழி ஸோ இதுவரை படியே பழியே இல்லாமல் வாழ்ந்த அப்படின்னு சொல்லி சொல்றது சரிங்களா அடர்த்தெழு குருதி எடங்கா நீங்க அப்படின்றாங்க ஸோ இது எல்லாமே வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை எங்க பாருங்கள் பிடர்தலை பீடம் ஏறிய மடக்கொடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல் அதாவது இது கேட்பாங்க சரிங்களா பிடத்தலைப்பீடிய ஏரிய மடக்கொடி மடக்குடி என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா கண்ணையை குறிக்கும் மடக்குடி மடப்பிடினா பாஞ்சாலியை குறிக்கும் மட மொழி அப்படின்னா பாண்டிமாதேவியை குறிக்கும் இது வந்து சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா யாருமா நீ இங்க வந்து என்கிட்ட வந்து நீங்க கத்தி நிக்கிறீங்களே அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்றாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிவேல் தடக்கை கொற்ற கொற்றவை கிடையாது அறுவர் கெளிய அஹ் நங்கி இறைவனை சரிங்களா அதாவது வந்து அந்த ஆறு பேர் இருக்கிறாங்களா அம்மன் தாய் அதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியான இலைவலும் நான் கிடையாது இறைவனை ஆடல் கண்டருளிய அணுகு அதாவது எப்படி சொல்றது இறைவனை காட்டில் ஆட வச்சாங்க இல்லையா அவங்களும் இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வந்து அதாவது காளி பத்திர காளி இது மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க சொல்லிருப்பாங்க சரிங்களா ஸோ அது கரெக்டாக சொல்கிறதனால நான் அது இங்கே உங்ககிட்ட தப்பாக புகுத்து ஒரு ஒருவேளை பின்னாடி நான் கொஸ்டின் எடுத்துருக்கலாம் அதிலேருந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா ஓகே புரிஞ்சிக்கங்க சரிங்களா இது இவங்கெல்லாம் நான் கிடையவே கிடையாது கானகம் உகந்த காளி தாருகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த அடி இடம்பெறக்கூடிய நூல் வந்து சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பேரூருங் கிழித்த பெண்ணும் மல்லல் சட்டநல் போலும் செய்தனல் போலும் பொற்றுழி சிலம்புன்றேந்திய கையல் கணவனை இழந்தால் கடைய அதாவது கடையாக தாலே என வருக மற்றவள் தருக இங்கென அப்படின்றதும் சிலப்பதிகாரம் இலகோவடிகள் தான் நெக்ஸ்ட் பாருங்கள் வாயில் வந்து கோயில் காட்ட கோயில் மண்ணை குறுகினல் சென்றுழி நீர்வார் கண்ணை எம்முள் வந்தோய் யாரையோ நீ மடக்குடியோ என தேரா மண்ணா செப்போது அதாவது இதெல்லாம் வந்து சொல்லி நிற்கிறாங்க அந்த அம்மா நான் இதுமாதிரிலாம் கிடையாது அப்படி கிடையாதுன்னு சரிங்களா அன்னத்துக்கு யார்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா அதுக்கு இந்தம்மா இதெல்லாம் சொல்கிறன்ட்டு யாரையோ நீ மடக்கொடியோ அப்படின்னு சொல்லி யார்மா நீ மடக்கொடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேரா மண்ணா செப்போதுடையன் நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது செப்போதொடியன் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது வந்து சிலப்பதிக்கார் மணிமேகலை தான் என்று சிறப்பின் இமையவர் வியப்பா அதாவது புல்லூர் புன்கண் தீர்த்தோன் அன்றியும் புல்லுனானே அது இங்கே புறாவை சொல்லுவாங்க சரிங்களா புறாவினுடைய அதாவது எப்படி ஒரு வேடன் என்ன பண்ணுவான் புறாவை வந்து அந்த கடை கேள்விப்பட்டிருப்பீங்க தொட்டீங்கன்னே வருவான் அடிக்கிறதுக்கு அந்த புறா என்ன பண்ணுவோம் நேராக உடனே சிபி மண்ணை மாதிரி விழுந்துடும் அதுக்கு வேடன் என்ன சொல்லுவாள் எனக்கு அந்த புறாவினுடைய மாமிசம் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் பசியால் இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பசி தேர் போதற்காக சிபி மண்ணை உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்தி ஏற்ற தன்னுடைய தொடையை அறுத்து அந்த சதையை ஏற்றுக் கொடுப்பான் அதாவது எப்படி சொல்கிறது இடையில இடத்தட்டில் வச்சு புறாவுக்கு ஈடான தன்னுடைய சதியத்தை கொடுப்பான் சரிங்களா சோ அதுமாரி அந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க அதான் சொல்கிறாங்க புல்லு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிர் கடைமணி நடுங் அதாவது நடு நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுடன் அதாவது சுடத்தான் தான் அரும்பரல் புதன்வலை ஆழியில் மடித்தோன் அதாவது எப்படி சொல்றது பசு வந்து தன்னுடைய கன்று வந்து இது இதுவாயிடும் இல்லையா சோ அந்த அந்த கதையும் கேட்டிருப்பீங்க அதே மாதிரி தன்னுடைய மகனை வந்து என்ன பண்ணுவான் தேர்ல ஏற்றி சாவடிப்பாங்க இல்லையா அந்த அந்த ஸ்டோரி சரிங்களா அதையும் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் வாழ்ந்த மன்னன்கள் இருந்த இடம் இது சரிங்களா அப்படின்றதும் இது மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்றது இவங்க சொல்லியிருப்பாங்க யாரும் மணிமக சாரி கண்ணகி வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட முறையிடுவாங்க மன்னன்கிட்ட அதுக்கு பாருங்க அடுத்து இதுவும் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரும் பெயர் புகார் என பதியே அவ்வூர் சரிங்களா இப்போ உங்கள் மேலே வந்து நான் புகார் கொடுக்க வந்துக்கிறேன் ஏரா சிறப்பின் இசைவிலங் பெருங்குடி மாசத்துவானின் மகனை ஆகி மாசத்தனுடைய மகனையான அதாவது இது கோவலன வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப அவங்க கூட நான் வாழணும்னு சொல்லி சூழ்கழல் மன்னா நின்னகர் புகுதி இங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பாருங்க கென் சாரு கென் சாரு விளம்ப அதாவது பகர்தல் வேண்டி நின்பார் கொலைகலப்பட்ட கோவலன் மனைவி நானு அப்படின்னு சொல்லி கண்ணிகி என்பது என் பெயர் என்பேன் அப்படின்னு சொல்லி பெண்ணினங்கு கல்வனை கோரல் கடுங்கோல் என்று பெண்ணே கல்வன் அவன் வந்து திருடான் அவனை கொள்வது வந்து பாத்தினா கடுங்கோல் கிடையாது அதாவது எப்படி சொல்றது தப்பு கிடையாது தானே அவன் கால் சிரம்பு திருடியின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கு வெல்வேர் கொற்றங் காணியன ஒள்ளிட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து நட்டிரம் படரா கொற்கை வேந்தே என் கார் சிலம்பு மணியுடைய அரியே என்னுடைய கால் சிலம்பு இருக்குது இல்லையா அது வந்து மணி மா அதாவது மாணிக்க பரல் சார்ந்தது தென்மொழி அதாவது தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாம் மொழி அதாவது எம்முடைய சிலம்பு முத்துடைய அரிய அதாவது கண்ணியுடைய கால் சிலம்பு வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க பரல் இருக்குது கோப்பெரும் அதாவது மண் அந்த பாண்டிமா தேவி இருக்கிறாங்களுடைய அவங்களுடைய கார் சிலம்பல் என்ன இருக்குது முத்து பரலுடையது இதுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் அப்படின்னு சொல்லி அந்த என்ன பண்ணுங்க தருகனை தந்து தான் முன் வைப்ப நான் அது இது உங்ககிட்ட நான் காட்டுறப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சில சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் கண்ணகி அணிமணி கார் சிலம் உடைப்ப ஓங்கி அடிக்கிறாங்க என்ன ஆகுது அந்த உடைது அது மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியா வாயில போய் கரெக்டா அதாவது ஒரு சூப்பரா நல்லா எழுதியிருக்கிற இளங்கோடிகள் வாயில போய் அச்சுதான் கரெக்டா அந்த மணி அதாவது மாணிக்கப்பறல் மணி கண்டு தாழ்ந்த குடையன் அவர் ஐயோ வேதனை போறாரு அவர் கொடையன் தலந்தங் செங்கோலன் கீழ் விழுந்து போச்சு பொன்சை கொல்லன் தன்சொல் கேட்ட அந்த யார் அந்த திரடந்தான் அவன்தானே சொன்னா ஸோ பாண்டிமாதேவியுடைய கார் சிலம்ப திருடியின் போனவன் தானே தேவையில்லாமல் இவன் மேலே பழி போட்டான் அப்படின்னு சொல்லி அதாவது கொல்லன் தன் அவன் சொல்லி கேட்டு யானோ அரசன் யானோ கல்வன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் மன்னன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அடுத்து மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதற் பிழைத்தது கெடுகவின் ஆயுள் மன்னவன் மயங்கி விழுந்தனனே தென்னவன் ஸோ என்ன ஆகுது மயங்கி விழுந்துட கீழே மன்னன் கோப்பெருந்தேவி குலைந்த நாள் நடுங்கி கணவனை இழந்தோர்க்கு காட்டுவதில்லை என்று கணவனை இழந்தவங்களுக்கு நாங்கள் என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல இணையடி தொழுது விழுந்தனே இருந்தாலும் மடமொழி என்னாவது தன்னுடைய கணவனுக்கு பக்கத்துலேயே போயிட்டு அப்படியே விழுறாங்க அந்த அம்மாவும் செத்து போயிடுறாங்க யாரு கோப்பெருந்தேவியும் செத்து போயிடுறாங்க கோபெருந்தேவின்னா நீங்க சொல்றாரு இளங்கோவடிகள் மடமொழி அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா ஸோ இது வந்து சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் எவ்வளோ அழகான ஒரு இது பார்த்தீங்களா கொற்கை என்னும் துறைமுகத்தை உடைய மன்னன் யார்னா பாண்டிய மன்னன் அதாவது அந்த காலத்தில் ஒரு சின்ன தவறு தான் சரிங்களா ஸோ ஒரு அதாவது ஒரு நம்ம ஒரு தீர்ப்பு வந்து தப்பாக குத்துட்டுமே இதனால் ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்றதுக்காக அந்த செங்கோலுக்கு வந்து அந்த மன்னன் உடனே விழுந்து உயிரே விட்டுறான் அதுவே கொஞ்சம் இந்த காலத்துல பொருட்படுத்துங்க பல்லாயிரம் மக்கள் சத்தாக கூட என்ன பண்ணுவான் அவன் அவனுடைய இது எப்படி சொல்றது ஆட்சி மட்டும் கலையே கூடாதுன்னு கரெக்டா உஷாரா பார்த்துக்கினே இருப்பான் சரிங்களா அந்த காலத்தும் இந்த காலத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் அதுதான் அடுத்து கொற்கை என்னும் துறைமுகத்தையுடைய மன்னன் வந்து பாண்டிய மன்னன் தெற்கு பகுதியில் உள்ள பொதிகை மலைக்கு தலைவன் அதுவும் பாண்டியன்தான் வெற்றி தரும் வேலினை தன் பெரிய கையில் ஏந்தி பீரிட்டு எழும் குருதி ஒழுகும் பிடர்தலை பீடத்தில் ஏறிய இளங் இளங்குடி யார் அப்படின்னா கொற்றவை சரிங்களா கொற்றவை அடுத்து பாருங்க கண்ணியர் ஏழுவருள் இளையவள் யார் அப்படின்னா பிடாரி சரிங்களா இப்ப புரிஞ்சுங்க நான் முன்னா அதுக்கு ஒத்து பாருங்க குருதியை கையில் வச்சுன்னு வரவங்க யாரு கொற்றவை அதாவது நம்ம படிக்கிற கொற்றவை யாரு பாலை நிலத்தினுடைய கடவுள் தான் கொற்றவை சரிங்களா அதே மாதிரி கன்னியர் ஏழுபொருள் இளையவள் வந்து பிடாரி இறைவனை காட்டில் நடனமாட செய்தவர் யாரு பத்ரகாளி சரிங்களா பத்ரகாளி அச்சம் தரும் காட்டை தன் விரும்பும் இடமாக கொண்டவர் வந்து காளி சரிங்களா அச்சம் தரும் காட்டை தன் விரும்பு இடமாக கொண்டவர் காளி தார்கன் என்ற அரசனின் பரந்த மார்பை பிளந்தவள் துர்கை சரிங்களா இது எல்லாமே மேல பார்த்துதான் நம்ம இளமையான கொடி போன்றவளே நீ எழுக்கும் கண்களுடன் எம் முன் வந்து நிற்கும் நீ யார் என வினைவியவர் வந்து மன்னன் சரிங்களா மன்னன் தான் சொல்லிடுவாரு ஆராய்ந்து அறிந்தி நீதி வழங்காத மன்னனே உன்னிடம் கூறுவது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்றது கண்ணகி புறாவின் துன்பத்தை போக்கிய மன்னன் சிபி மன்னன் தன் அரண்மனை தன் அரண்மனை மணி ஒலித்ததை கேட்டு பசுவின் துயரை அறிந்த தன் ஒப்பற்ற மகனை தேர் சக்கரத்தில் இட்டு கொண்ட மன்னன் யார் அது வராங்க பாருங்க மனு நீதி சோழன் சரிங்களா இதெல்லாம் நம்ம மேலே பார்த்தோம் மனு நீதி சோழன் கண்ணகி பிறந்த ஊர் பூகார் கல் அதாவது கல்வனை கொலை செய்தல் கடுங்கோல் அன்று அதுவே அரச நீதி அப்படின்னு சொல்றது பாண்டிய மன்னன் கண்ணகி அறநெறியில் செல்லாத அரசனே என் கார் சிலம்பு என்ன உடையது மாணிக்க பரல் கொண்டது சரிங்களா மாணிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அரசன் நீ கூறுவது நல்லதே எம்முடைய சிலம்பின் பரல் வந்து பார்த்தீங்கன்னா முத்து அப்படின்னு சொல்லி கோபெருந்தேவி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சிலம்பினை அதாவது கண்ணகி எடுத்து ஓங்கி உடைத்தால் அதிலிருந்து வெளிப்பட்ட மாணிக்க பரல் ஒன்று பாண்டிய மன்னனின் உதட்டில் பட்டு தெரித்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கணவனை இழந்த மகளிருக்கு எந்த விதத்திலும் ஆறுதல் கூற இயலாது என கூறியவர் கோப்பெருந்தேவி பொருந்தாதது எது சொல்பொருள் கொற்கை அப்படின்றது சோழ நாட்டின் துறைமுகம் கிடையாது பாண்டிய நாட்டின் துறைமுகம் சோ அதனால அது மட்டும்தான் மட்டுதான் அப்படின்னா தென்பகுதியில் உள்ள புதிய மலை பழியோடு படரா அப்படின்றாங்க அதாவது மரநெறியில் செல்லாத அற சாரி வரையில் அறநெறியில் செல்லாத அப்படின்றது பசி பசிய துன்பம் துண்டம் சரிங்களா அடுத்து போகும் பொருந்தாதது எது சொல் பொருள் தருக தடக்கைனா நீண்ட கைகள் அறுவர்க்கு இளைய நங்கை அப்படின்னா ஆறு கண்ணிகளில் இளையவராக பிடாரி அப்படின்றாங்க பிடாரி கிடையாது அதாவது எப்படி சொல்கிறது அருவர்க்கு அப்படின்னா இங்க வந்து ஏழு பேர் வரணுமா ஏழு கன்னியர்களுள் இளையவராகிய பிடாரி சரிங்களா அறுவருக்கு இளைய நங்கை என்பதன் சரியான பொருள் என்ன அப்படின்னா அவங்க ஆறு பேர் கூட்டல் அந்த சின்னவங்க ஒருத்தர் மொத்தம் சேர்த்து ஏழு பேர் சரிங்களா ஏழு கண்ணியருள் இளையவராகிய பிடாரி சொல்றாங்க இறைவனை ஆடல் கண்டொருளி அணுங்குனா இறைவனை நடனமாக செய்த காளி அணங்கு என்றால் காளி சூருடை காணகம் அப்படின்னா அச்சம் தரும் காடு பொருந்தாதது எது பொருள் உகந்த விரும்பிய தாருகன் தெய்வம் சற்றம் தாரகன்றால் தெய்வம் கிடையாது அரசன் அதாவது தாருகன் என்பதன் சரியான சொல் பொருள் அரக்கன் அரசன் கூட அரக்கன் தாருகன் என்றால் அரக்கன் அவனுடைய மார்பு பிளந்தது யாரு துர்கை சரிங்களா சற்றம்னா கருவு இந்த ரூ பாருங்க எந்த ரூ வருதுன்னு நெக்ஸ்ட் வந்து சினமுற்றவள் சொல் பொருள் அறிக பேர் உரம் கிழித்த பெண் அகன்ற மார்பினை பிளந்த துர்கை அதை சொல்றாங்க பொற்றொழில் சிலம்புனா வேலைப்பாடு மிக்க பொற்சிலம்பு நீர்வார்கன் அப்படின்னா நீர் ஒழுகும் கண்கள் தேரா என்பதன் சொல் பொருள் வந்து ஆராயாத ஆராயாத மன்னனே அப்படின்றாங்க கடையகத்தால்னா வாயிலின் முன்னெடுத்தல் அப்படின்றாங்க எல்லோருனா சிறப்பு மிக்க இமையவர் அப்படின்னா தேவர் புல் என்றால் பறவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது எல்லோரி என்பது சரியான பொருள் இகழ்ச்சி இல்லாத அப்படின்றது மீனிங்காக எகிழ்ச்சி இல்லாத சிறப்பு மிக்க இல்லை இகழ்ச்சி இல்லாத பொருந்தாதது எது புன்கண் என்றால் துன்பம் புன்கண் என்றால் துன்பம் கடைமணி என்றால் அரண்மணி வாயில் மணிதான் கடைமணி ஆழினா தேர்ச்சக்கரம் ஏசா அப்படின்னா இல்லையா கொற்றம் என்றால் அரச நீதி நற்றியம் என்றால் அறநெறி படரா அப்படின்னா செல்லாத கோரல் என்பதன் சரியான பொருள் வந்து கொள்ளுதல் இங்கன்னா சொல்றாங்க சொல்லுதல் என்றாங்க தப்பு சரிங்களா கோரல் என்றால் கொள்ளுதல் மடக்குடி இலக்கண குறிப்பு தருக அன்மொழி தொகை மடக்குடி என்பது இலக்கண குறிப்பு தருகுனா அன்மொழி தொகை அடுத்து போவோம் படரா பஞ்சவ அடங்கா பசுந்துனி தேரா மன்னா ஏசா சிறப்பின் இதெல்லாம் பாருங்க படரா அடங்கா தேரா ஏசா எல்லாமே இரு எதிர்மறை பயிரச்சம் தடக்கை என்பது உரிச்சொற்றொடர் தடர்க்கை தடற்கை என்றால் உரிச்சொற்றொடர் புன்கண் பெரும்பெயர் அரும்பெரல் பெருங்குடி கடுங்கோல் செங்கோலன் நன்மொழி இதெல்லாமே பண்பு தொகை உகு செய்கொள்ளன் இதெல்லாமே வினைத்தொகை தொகை ஆவூர் என்றால் சேமை சுட்டு சரிங்களா சேமை சுட்டு அண்மை சுட்டு சேமை சுற்று வாழ்தல் என்றால் தொழிற்பெயர் என் கால் என் பெயர் நின்னகர் பதி இது எல்லாமே ஆறாம் வேற்றுமை தொகை எனது கால் என் இது எனது பெயர் நின்கர் எனதுபதி சரிங்களா ஸோ அதுமாரி வரும் அடுத்து போகிறோம் புகுந்து வினையச்சம் தாழ்ந்த தளர்ந்த இது எல்லாமே வந்து பெயரச்சம் வருக தருக கெடுக இது எல்லாமே வேங்கோல் வினைமுற்று பொருந்தாதது எது பிரித்தறிதல் எல் அரு அப்படின்றாங்க எல் அறு அப்படின்றது என்னென்னு பிரிது எல் கூட்டல் அறு அப்படின்னு சொல்லி பிரியுது புல் அருன்னா புல் கூட்டல் அரு அரும் அருமை கூட்டல் பெறல் பெரும் பெரும் கூட்டல் பெயர் பெரும் பெயர்னா பெரும் கூட்டல் பெயர் பெரும் பெயர் அடுத்து போவோம் பொருந்தாதது எது ஆ கூட்டல் ஊர் தான் அவ்வூர் அப்படின்னு சொல்லி வரணும் அது மட்டும்தான் பொருந்தாது மற்ற எல்லாம் பாருங்கள் பெருங்குடினா பெருமை கூட்டல் குடி புகுந்த நீர்னால் புகுந்து கூட்டல் இங்கு புகுந்து இங்கு புகுந்து கூட்டல் இங்கு பெண்ணங்குனா அங்குனா பெண் அதாவது பெண்ணங்குனா அங்கன்னா பெண் கூட்டல் அனங்கு அப்படின்னு சொல்லி வருது அதே மாதிரி நட் அதாவது நட்டிறம் அப்படின்றாங்க நட்டிரம் இது எப்படி பிரிந்து பாருங்கள் நன்மை கூட்டல் திறந்தா நட்டிரம் கார் சிலம்புனா கால் கூட்டல் சிலம்பு கார் சிலம்பு செங்கோல் என்றால் செம்மை கூட்டல் கோல் செங்கோல் பைந்தமி என்றால் பசுமை கூட்டல் தமிழ் பைந்தமி இளங்கோவடிகள் சேர மரபினே சார்ந்தவர் இந்த கோ அப்படின்னு சொன்னாவே அது வந்து சேர மரபை தான் குறிக்கும் இளங்கோவடிகளின் தந்தை எமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் தாய் நர்சோனை இவர் தம் தலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் இளையவரான இளங்கோவே நாட்டாழ்வார் என்று கனியன் கூறிய ஜோசி ஜோசிகாரை சொல்லிட்டாங்களாம் சரிங்களா பெரிய பையன் இருக்கும்போது அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அதனால சின்ன பையனான இளங்கோடிகள் தான் நாட்டாளுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் கூறிய கருத்தை பொய்ப்பிற்கும் பொருட்டு இளங்கோயம் இளமையிலேயே துறவு பூண்டு குணவாயு கோட்டத்தில் தங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கன்னா குணவாயூர் கோட்டம் கீழ்கண்ட கூட்டி யாருடையது அரசியல் வேறுபாடு கருதாதவர் சமய வேறுபாடற்ற துறவி இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இவரின் சிறப்புணர்ந்த பாரதியார் யாமறிந்த புறவ புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யானுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி அல்ல என புகழ்கிறார் யார்னா இளங்கோவடிகள் தான் சொல்றாரா இளங்கோவடிகளுடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பு அதிகாரம் பிரித்ததுன்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் டேஸ் என்பவரின் சிலம்பால் விளைந்த கதையை முதன்மை கொண்டது அதலின் இது சிலப்பதிகாரம்னா கண்ணகி சிலப்பதிகாரம் என்னும் செந்தமிழ் காப்பியும் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிகாண்டம் என்னும் முப்பெரு காண்டங்களை கொண்டது சரிங்களா அதாவது காண்டங்களை கொண்டது இது மொத்தம் வந்து முப்பது காதைகள் சரிங்களா காதை வந்து முப்பது காதைகள் அடுத்து சிலப்பதிகாரத்தில் மூணு காண்டங்களும் முப்பது காதைகளும் உள்ளன புகார் காண்டம் புகார் எத்தனை பேர் புகார் தரணா பத்து பேர் சரிங்களா பத்து பேர் புகார் தரணும் மதுரைக்கு போறதுக்கு பஸ் பேர் பதிமூன்று ரூபாய் வஞ்சிக்கிறது ஏழு பேர் சரிங்களா அடுத்து போங்க இந்நூல் உரைநடையிட்ட பாட்டுடைய செய்யல் என வழங்கப்படுகிறதுனா சிலப்பதிகாரம் முதற் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் என பல பெயர்களை கொண்டு அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் நஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார் மதுரை கண்டத்தின் பத்தாவது தான் வழக்குறை காதை இது கேட்பாங்க மதுரை காண்டத்தின் எத்தனையாவது காதை வழக்குறை காதைனா பத்தாவது காதை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலிகேசி ஆகியன தமிழில் உள்ள ஐம்பெரும் காப்பியங்கள் இவற்றுள் முதன்மையானது சிலப்பதிகாரம் காலத்தாலும் கதை தொடராலும் வகையாலும் ஒன்றுபட்ட மணிமேகலை அதாவது சிலப்பதிகாரத்தையும் மணிமங்கலத்தையும் இரட்டை காப்பியங்கள் என வழங்கப்படுகிறது சேரன் செங்குட்டுவன் டேஸ் மற்றும் எலுங்கோவடிகளோடு மலைவளம் காண சென்றான்றாங்க சீத்தலை சாத்தனவரோட மலைவாழ் மக்கள் வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என்று கூற உடனிருந்த பெரும் புலவர்னா சொல்றாங்க அப்பெண்ணின் வரலாறை யான் அறிவேன் என்று கண் கோவலன் கண்ணகி வரலாற்றை சுருக்கமாக கூறியவர் வந்து சீத்தலை சாத்தனார் இக்கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் இயற்றுவோம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் இக்கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் இயற்றுவோம் என்று இளங்கோவடிகள் கோர அதற்கு சீத்தலை சாத்தனார் என்ற புலவர் அடிகள் நீரே அருளுக என்றார் தான் அது சிலப்பதிகாரம் உருவாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் ஒரேசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழிவினை உறுத்து வந்து ஊட்டும் என்னும் முப்பெரும் உண்மைகளை எடுத்து இயம்பக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் எளிய நடையில் நூல் எழுதிடும் வேண்டும் இலக்கண நூல் புதிது புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றிற்கும் பெருமையெல்லாம் கண்டு அப்படின்னு சொல்றது பாரதிதாசன் எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிட வேண்டும் இலக்கண நூல் புதிது புதிதாக ஏற்றுதல் வேண்டும்ன்னு சொல்றது பாரதிதாசன் தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் தமிழாய் செய்வதும் வேண்டும் எளிமையனால் ஒரு தமிழன் படிப்பிலை என்றால் இங்கு எல்லாரும் நாளிடல் வேண்டும் வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் பாரதிதாசன் உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒரு தகைய இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவனை எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும் தமிழொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தினா பாரதிதாசன் இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும் எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகளை பல கழித்தோம் குறைகளை தோமில்லை குறை கலைந்தோமில்லை தகத்தகைய தமிழை தாபிப்போம் வாரீர் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதுவும் பாரதிதாசன் தான் தமிழ் நூல்களை எளிய நடைமுறையில் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் மேலயே வறுமை நாள் ஒருத்தனுக்கு வந்து படிப்பில் அப்படின்னா என்ன பண்ணணும் வெக்கப்படணும் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் தான் சரிங்களா தமிழறிவை மதங்களுக்குள் அடங்காமை வேண்டும் இலவச நூல் நிலையங்களும் ஊர்தோறும் ஏற்படுத்தல் வேண்டும்னு சொன்னது பாரதிதாசன் சரிங்களா சோ இதெல்லாம் மேல பார்த்ததுதான் பொருந்தாதது எது தெளிவுறுத்தம்னா விளக்கமாய் காட்டும் சுவடி என்றால் நூல் எளிமை என்றால் வலி வறுமை சரிங்களா எளிமை என்றால் வறுமை நானிடவும் அப்படின்னா வெக்கப்படணும் அடுத்து பாருங்க உலகியலில் அடங்கு அதாவது அடங்கலுக்கும் அப்படின்னா வாழ்வில் முழுமைக்கும்ன்றாங்க தக தகத்தகைய அப்படின்றாங்க ஒளி மிகுந்த சாய்க்காமைன்னா அழிக்காமை நூறு கழகங்கள் என்றால் நூலகங்கள் கலைந்தோம்னா சேர்த்தோம் கிடையாது சரிங்களா கலைந்தோம் என்றால் நீக்கினோம் அப்படின்றது அர்த்தம் தாப் தாப்பிப்போம் என்றால் நிலை நிறுத்துவோம் கேடல் என்றால் பன்றி நவ்வி என்றால் மான் புதிது புதிது சொல்லி சொல்லி இதெல்லாமே தொடர் செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக பண்பு தொகை சலசல இரட்டை கிழவி விடுபட்டதை நிரப்புக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கழித்தோம் கழிக்குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் ஓம் அப்படின்றாங்க கழிப்பகுதி இத்து சந்தி இன்னொன்று இத்து வந்து இறந்த காலை நிலை ஓம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓம் என்றது தன்மை பன்மை வினிமுற்று விகுதி தன்மை பன்மை வினிமுற்று விகுதி அதே மாதிரி விடுபட்டதுல இங்க என்ன சொல்றாங்க இத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இத்து வந்துனா இறந்த கால இடைநிலை சரிங்களா இத்திற்றான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொருந்தாதது வெளியுலகில் வெளிக்கூட்டல் உலகில் செந்தமிழ்னா செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் ஊர் அறியும் ஊர் கூட்டல் அறியும் எவ்விடத்தும் ஏ கூட்டல் இடம் எவ்விடம் அடுத்து போவோம் பாவேந்தர் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன சுபிர பாரதிதாசன் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதுவையில் பிறந்தார் புதுவையில அப்பா பெரு கனகசபை அம்மா பேரு லக்குமி அம்மையார் பாரதியார் மீது கொண்ட பட்டின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாவேந்தர் புரட்சி கவிஞர் ஆகிய சிறப்பு பெயரால் வழங்கப்படுகிறார் குடும்ப விளக்கு இருண்ட வீடு தமிழ் இயக்கம் பாண்டியன் பரிசு அழகின் செருப்பு முதலிய இவர் தம் படைப்புகளாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பரம்பரை என்று கவிஞர் பரம்பரையே அதாவது பாரதிதாசன் அப்படின்ற ஒரு பரம்பரை பரம்பரையாக வந்து அவர் காலத்தில் உருவானது தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை நாட்டுடைமையாக்கவுள்ள நாக்கியுள்ளது அதனால ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு என்ன பண்றாங்க பாவேந்தர் விருது வழங்கி வருகிறது திருச்சி என்ற இடத்தில் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைத்து சிறப்பு செய்துள்ளது நம் அரசு பாரதிதாசனார் டேசன் அழைக்கப்படுகிறார் புரட்சி கவிஞர் புரட்சி கவிஞர் குடும்ப விளக்கு பாரதிதாசன் படைப்புகளில் ஒன்று தொண்டு செய்து பழுத்த பழம் தோய தாடி மார்பில் விழும் மண்டை சுரபிய உலகம் தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் இந்த பாடல் வரி வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றியது இந்த பாடலை பாடியவர் வந்து பாரதிதாசன் நாட்டு விடுதலைக்கு போராடிய பெரியார் என்பவர் பெண்களின் சமூக விடுதலைக்கும் போராடினார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடுதலையில் பெரியார் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சு ஏன்னா இவர் ரொம்ப கிடையாது விடுதலைக்கு ரொம்ப கிடையாது ஒத்தி ஆமயத்தில் மட்டுந்தாங்க பங்குலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நடட்டு தான் பங்குலர் வேறு எதுலையுமே இவர் அந்த விடுதலைக்கு வரமாட்டார் சரி நம்ம ஒரு கேட்கலாம் விடுதலையில் அதாவது பெரியார் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்ட கடைசி போராட்டம் எது அப்படின்னா ஒத்தியமையக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் அதுதான் கூட சரிங்களா ஓகே அடுத்து போவோம் இந்த கூட்டு யாருடையது பெண் விடுதலை சிந்தனை இரண்டு வகையாகும் ஒன்று அடிப்படை தேவைகள் மற்றொன்று அகற்றப்பட வேண்டியவை அப்படின்றாங்க அடிப்படை தேவைகள் என்னன்னா பெண் கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை அரசு பணி இதெல்லாம் வந்து தேவையானது எது எது பெண் கல்வி பெண்ணுரிமை அப்புறம் சொத்துரிமை அரசு பணி அகற்றப்பட வேண்டியவை குழந்தை திருமணம் மனக்கொடை கைமை வாழ்வு இதுன்னு சொன்னது வந்து பெரியார் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெருந்தடை வீட்டில் அவர்களை முடக்கி வைத்தது இது நாட்டு நடைப்பை அறிய விடாமல் அவர்களின் அறிவை மறைக்க செய்ததாகும் நமது சமுதாயத்தில் பெண்கள் சார்ந்த தலைக்கையான ஒரு புரட்சி ஏற்பட்டால் ஒழிய பெரிய மாறுதல்களை கொண்டு வரவியலாது அப்படி மாறுதல்கள் ஏற்பாட்டாலும் அதனால் பயனொன்றும் விளையாதுன்னு சொன்னது பெரியார் பெண்கள் மனித பிறவிகளாக நடமாட வேண்டுமானால் முதலில் அடுப்பங்கரையை விட்டு அவர்களை வெளியேற்ற வேண்டும் பெண்கள் கல்வி பெறுவது அவர்கள் உரிமை மட்டுமன்று சமூக மாற்றத்திற்கும் மிக இன்றியமையாததும் ஆகும் பெண்கள் கல்வி கட்டால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பெரியார் அடுத்து பாருங்கள் ஆண்களை பெண்களை படிக்க வைக்க வேண்டும் அவர்களுக்கு உலக படிப்பும் ஆராய்ச்சி படிப்பும் தாராளமாக கொடுக்க வேண்டும் நாட்டில் உள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களாய் வைத்திருக்கும் கொடுமை இவ்விழிநிலை ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னது பெரியார் பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் அதற்காக இவர் அவர்களை ஆயத்தப்படுத்தும் முறையே தனியானது அதாவது ஆணுக்கு பெண் இழப்பிள்ளை சரிங்களா ஆணுக்கு பெண் இழப்பிள்ளை என்று சிந்தித்தவர் இவர் பெண்கள் தத்தம் கணவனுக்கு மட்டுமே உழைக்கும் அடிமையாக இருக்காமல் என்ன சொல்கிறாங்க மனித சமுதாயத்திற்கு தொண்டாட்டம் புகழ்பெற பெண்மணிகளாக விளக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதும் பெரியார் தான் அதேமாரி பெரியார் என்பவர் பெண்ணுரிமை மறுப்புக்கான காரணங்களை நன்கு ஆராய்ந்தார் அதுக்குன்னா காரணம்னா சொத்துரிமை மறுக்க மறுக்கப்பட்டது தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரி அதற்காக அவர்கள் போராட்டமும் கிளர்ச்சி செய்யவும் வேண்டுமென கூறினார் அடுத்து போகும் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துவிட்டால் அவர்களுக்கு இருக்கும் எல்லா வகையான அடிமைத்தனங்களும் ஒழிந்து போகும் பெண்ணடிமை என்பதற்கு ஏதாவது என்பதற்குள்ள காரணங்கள் பலவற்றில் சொத்துரிமை இல்லாதது என்பதே முதன்மையான காரணம் அதனால் பெண்கள் தாராளமாகவும் துணிவுடனும் முன்வந்து சொத்துரிமை கிளர்ச்சி செய்ய வேண்டியது மிகவும் இன்றியமையாத உடனடி செயலாகும் அப்படின்னு சொன்னதும் வந்து பெரியார் அடுத்து போவோம் அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணிகளில் பெற வேண்டும் அரசாங்கத்தின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாட் அதாவது பணியாற்றும் போது நம் சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் சொன்னதும் இவர் தான் பெரியார் தான் விடுதலைக்கு முன்னிருந்த பெருங்கொடுமைகளுள் குழந்தை மனமும் ஒன்று ஆளும் அறிவும் வளருவதற்கு முன்பாகவே வாழ்க்கை பயணமா இது சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதை நீக்கப்பட சொல்லி சொல்றாரு பெரியார் தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு அதன் பேர்தான் மனக்குடை பெற்றோர் பலர் என்ன பண்றாங்க மகனின் கல்விக்காக பணம் செலவழிப்பதனையே தாங்கள் கடமையாக சேர்ந்து என கருதாது அது ஏதோ ஒரு தொழிலில் போட்ட முதலீடாகவே கருதுகின்றனர் அந்த முதலீட்டை வட்டியுடன் சேர்த்து அவனுக்கு வரப்போகின்ற மனைவி மூலம் மனக்கொடையாய் பெற்றுவிட வேண்டுமென துடிக்கிறார்கள் சொல்வது இவர்தான் சமுதாயத்தில் முறையான ஒழுக்கமும் அன்பும் தியாக உணர்ச்சியும் ஏற்பட்டால்தான் இம்மாதிரியான தீமைகளை ஒழிக்க இயலும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் பட்டதாரிகள் ஆகியோர் செக்கு மாடுகளாக இல்லாமல் பந்தய குதிரைகளாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னதும் பெரியார் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வரவேண்டும் என்றும் கணவனை இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை அப்படின்னு சொன்னது பெரியார் ஒரு நாடு வளத்துடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது அப்படின்னு சொன்னது பெரியார் தான் பெரியார் என்பவர் சமூக முரண்களை எதிர்த்தவர் மூட கருத்துகளையும் முட்டறுத்தவர் தொலைநோக்கு பார்வையுடையவர் பகுத்தறிவு அதாவது பொருந்தாதவற்றை அறுத்து எறிந்தவர் சமூக மாற்றத்தை விரும்பியவர் அப்படின்றாங்க பெண்ணடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று சொத்துரிமை இல்லாதது மெல்ல மெல்ல மர யார் மறந்தனோ லட்சுமிய மெல்ல மெல்ல மறந்துகினே வந்துடணும் ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் அப்படின்றாங்க பதம் மொழி கிழவி என்பன ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆகும் பதம் எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க பதம் இரண்டு வகைப்படும் ஒன்று பகுப்பதம் இன்னொன்று வந்து பகா பதம் மொழி எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழி ஒரு சொல் தனித்து நின்று பொருளை உணர்த்துவது தனிமொழி வா வானா வர்ணம் கண் செய்தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனிமொழி தொடர் மொழி பாருங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்துவது தொடர் மொழி பாடும் படித்தால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பசுவும் கண்டும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையோ அல்லது அது சொல்லே பிற பொருளுடன் தொடர்ந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைந்தால் அது பொதுமொழி அந்த மான் அப்படின்றாங்க அந்த மான் என்பது ஒரு தீவு குறிக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மான் அப்படின்றா இன்னொரு பொருளையும் குறிக்கும் விலங்கையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு மொழியோ ஒரு பொருள் இதெல்லாம் நன்னூல் தான் சொல்லுது எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கு வினை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வினைச்சொல் வினைச்சொல் அடுத்து தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினைச்சொற்களை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா வினைமுற்று அருளரசு வந்தான் அப்படின்னா வினைமுற்று வளவன் நடந்தான்னா அதுவும் வினைமுற்று சரிங்களா செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்ப்பொருள் ஆகிய ஆறுனையும் தெரிவித்து காலத்தை வெளிப்படையாக காட்டுவது என்னது காலத்து வெளிப்படையாக காட்டுனா தெரிநிலை வினைமுற்று ஒருவேளை காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டவில்லை என்றால் அது குறிப்பு வினைமுற்று இங்கே பாருங்கள் நூற்றி முப்பதாவது பாயிண்ட் பாருங்களேன் பொருள் முதல் ஆறினையும் அடிப்படையாக கொண்டு முன் சொல்லப்பட்ட செய்பவன் முதலான ஆறு கருத்தாக ஒன்றை மட்டும் தெரிவித்து காலத்தை குறிப்பாக காட்டும் வினைமுற்று காலித்து காத காலத்தை குறிப்பாக காட்டும் வினைமுற்று டேசன் பவர் அப்படின்றாங்க குறிப்பு வினைமுற்று சரிங்களா முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்க காலத்தை வெளிப்படையாக காட்டுவது தெரிநிலை வினைமுற்று அப்போ இங்கே அதே மாதிரி தானே சொல்கிற மாதிரி இருக்குது காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் என்ன இங்கே இது புரிஞ்சுங்க சரிங்களா இது ஏதோ மிஸ்டேக் இருக்குது காலத்தை குறிப்பாக காட்டுவது சரிங்களா குறிப்பாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஆக்சுவலாக இது இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செய்பவர்களுடைய அந்த குறிப்பு மட்டும்தான் உணர்த்தும் இது சரிங்களா காலத்தை வெளிப்படையெல்லாம் காட்டாது இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அவன் பொன்னன் அப்படின்றாங்க இதுலனா காலத்தை காட்டுது அவன் விழுப்புரத்தான் இதுலேயும் எந்த காலத்தையுமே அது காட்டுறதே கிடையாது சரிங்களா குறிப்பு மட்டுந்தான் காட்டும் அதுதான் சொல்ல வராங்களே அவங்க சரிங்களா புரிஞ்சுதுங்களா அடுத்து போகுமா வினைமுற்றின் விகுதி குறைந்து நிற்கும் சொல்லே எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எச்சம் ஒரு எச்ச வினை பெயரைக் கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் எனப்படுகிறது படித்த கயல் விழி சென்ற கோது இதெல்லாம் பெயரச்சத்துக்கு எடுத்துக்காட்டு பெயரச்ச கால வகையால் மூன்று வகைப்படுகிறதா இறந்த கால பெயரச்சம் நிகழ்கால பெயரச்சம் எதிர்கால பெயரச்சம் பெயரச்சம் எத்தனை வகைப்படுனா இரண்டு வகைப்படும் தெரிநிலை பெயரச்சம் மற்றும் குறிப்பு பெயரச்சம் தெரிநிலை பெயரட்சம் என்றால் காலத்தை வெளிப்படையாக காட்டுவது தெரிநிலை பெயரச்சம் குறிப்பை வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு பெயரச்சம் அச்சம் அவ்வளோதான் சரிங்களா வேற எதுவும் இங்கே கடிவே கிடையாது காலத்தையோ செயலியோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லி கொண்டு முடியும் அச்சம் குறிப்பு பெயரட்சம் சரிங்களா நல்ல பையன் அப்படின்னு வந்தா குறிப்பு பெயரச்சம் கெட்ட பையன் வந்தாலும் குறிப்பு பெயரச்சம் சரிங்களா அதே மாதிரி இங்கே இந்த எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் பாருங்க இங்க பாருங்க விளக்கம் கீழ் பாருங்க வந்த பையனை பார்த்து கண்ணன் நின்றான் வந்த பையன் வந்தனா என்ன ஆகுது வந்துட்டு ஆல்ரெடி இறந்த காலத்து சொல்றாங்க வந்த பையன் சரிங்களா அவள் தான் அதாவது காலத்தை காட்டுனா அது வந்து குறிப்பு பெயரச்சம் சரிங்களா அதாவது சாரி குறிப்பிட்ற தெரிநிலை பெயரச்சம் காலம் தெரியணும் காலம் என்ன காலம்னு தெரிஞ்சு அது தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு மட்டும் நல்ல பையன் அப்படின்னா நல்ல அப்படின்றது குறிப்பு சரிங்களா அடுத்து போவோம் முற்று பெறாத வினைச்சொற்கள் வேறொரு வினிமுற்றுகளை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க படித்து வந்தான் பாட கேட்டான் ஓடி சென்றான் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னது வினையச்சம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இறந்த கால வினையச்சம் நிகழ்கால வினையச்சம் எதிர்கால வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதெல்லாம் தெரியும் தானே படித்து வந்தான் அப்படின்னா சோ இறந்த காலம் முஞ்சி போச்சு நிகழ்காலம் படித்து வருகின்றான் அப்படின்றாங்க எதிர்காலனா படித்து வருவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதேமாரி தெரிநிலை அச்சம் அப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க காலத்தை வெளிப்படையாக காட்டினா வந்து தெரிநிலை வினையச்சம் குறிப்பு மட்டும் வெளிப்படையாக காட்டினா அது வந்து குறிப்பு வினையாச்சி இங்கே பாருங்க எடுத்துக்காட்டு படித்து ஏறினான் படிக்க செல்கிறான் இதெல்லாம் வந்து தெரிநிலை படித்து ஏறினான் அப்படின்னா இறந்த காலத்தை படிக்க செல்கிறான் அப்படின்னா அது வந்து எதிர்காலத்தை குறிக்குது அதனால இது வந்து தெரிநிலை வினையச்சம் சரிங்களா குறிப்பு வினைச்சம் பாருங்க மெல்ல பேசினான் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் இதெல்லாம் அவங்களுடைய காலத்தை எதுவுமே குறிக்கலாம் அவனுடைய குறிப்பு மட்டும்தான் குறிக்கிறது முற்றச்சம் மைதிலி வந்தனல் படித்தனள் முருகன் படித்தனன் சென் தேரினன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முற்றச்சம் அடுத்து வந்து நான் மனக்கூடலில் நிற்கின்றேன் நானிலும் போட்டிடும் தனி சிறப்பை பெற்று தமிழகத்தின் அறிவு கோட்டமாய் திகழ்ந்தது இம் மதுரை எம்பதி என்ற எண்ணம் தந்திடும் எழுச்சி பொங்கிடும் நிலையில் நிற்கின்றேன் பட்டம் பெருகிடு அதாவது பெற்றிடுகிற அப்படின்னு சொல்றது அண்ணா நிறைய கொடுத்துருப்பாங்க அதாவது பல்கலையில் வல்லுனர் ஆடுகின்றனர் பல்கலைக்கழகம் ஈண்டெடுத்த நன்மணிகளிர்களில் ஆம் ஆயின் இது முடிவா தொடக்கமா அதே கேள்வி பட்டம் பெற்றுள்ளீர் பாராட்டுக்குரியவர் ஐயம் எல்லை இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவுடைய கூட்டு தான் ஆயின் பட்டம் எதற்கு ஸோ இது ரொம்ப கதையாக இது சரிங்களா தான் அதாவது தான் உண்ட நிராதனனை பன்மடங்கு பெருகி பார் மகிழ்ந்து அருவதற்கு சூழ் கொண்டு உழவுவது மேகம் அறிகிறோம் ஸோ ஒரு கதை மாதிரி குத்தி வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து அண்ணா இங்க பாருங்க இங்கே பாருங்க நூற்றி முப்பத்தி ஐம்பது பாருங்க மோசிக்கிறனார் என்னும் புலவரின் உறக்கம் கலையாதவாறு மெதுவாக அவருக்கு கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னா சேரமான் இரும்பறை சேரமான் இரும்பறை தமிழுக்கு இனியான எழுத்து சேரிட்டி பிகின் ஹட் ஓம் அப்படின்றாங்க என்னது தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தர்மமும் பேராசை பெரும் எடுக்கணும் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஓம் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எலிவலையானாலும் தனி வலியே சிறந்தது இது இப்படியும் சொல்லலாம் இன்னொன்னா சொல்லலாம் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் சரிங்களா கிழக்கு மேற்க இல்ல வடக்கு தெற்க நீ எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு போறதுதான் சந்தோஷம் ஏதோ நம்மளே போட்டுக்கொண்டியது ஓகே எடுத்து போ எம்டி விசல்ஸ் மேக் த கிரேட்டஸ்ட் சவுண்ட் அப்படின்றாங்க குறை கூத்தாடும் சரிங்களா குறை கூத்தாடும் ஓகே ஆடிச்சு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாவது இயல் ஸோ இதில் வந்து சிலப்பதிகாரம் பற்றி பார்த்தோம் பேரறிஞர் அதாவது சாரி பெரியார் பற்றி பார்த்தோம் அடுத்தது இந்த பகுப்பத உறுப்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பகுப்பதம் வந்து பெயர் பகுப்பதம் வினை பகுப்பதம் பார்த்தோம் அதில் வந்து பெயரில் ஒரு ரெண்டு எது எது தெரிநிலை வினயம் அதாவது தெரிநிலை பெயரட்சம் குறிப்பு பெயரச்சம் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இதை பற்றியெல்லாம் பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து மூன்றாவது உள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்